தமிழ் உலகங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிற இந்த மாணவர்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் தேதி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் என்னென்ன முக்கியமான தேதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணி கரெக்டான இடத்துக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக ஃபில் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த வெப்சைட்லேருந்து நாம் அதை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இங்கே டிஸ்பிளேலேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது சில முக்கியமான தேதிகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் கவனிச்சிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படின்னு வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடுவாங்க, ரேங்கிங் லிஸ்ட். இந்த ரேங்கிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா July 2ஆம் தேதி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் யார் யார் எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் நமக்கு தெரியும். ஸோ அது அந்த ரேங்கிங் லிஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து July 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னால் வரிசையாக வந்து 2ஆம் கவுன்சிலிங் 3ஆம் கவுன்சிலிங் சொல்லி தனித்தனியாக வரும். ஒரு வாரத்துக்கு ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து யாருக்கா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் யாருக்கா அது கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் மனம் தளராமல் 2ஆம் கவுன்சிலிங் உங்களுக்கு கால் லெட்டர் வரும், அதுக்கு போங்க. அதுவும் கிடைக்கலனா 3ஆம் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மார்க் நம்ம கம்மியாக இருக்கிறோம், நமக்கு ஃபஸ்ட்டில் கிடைக்கல அப்படின்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த 3 கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக சான்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா July 4ஆம் தேதி பெருந்துறையில் இருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜில் சாலை போக்குவரத்து துறையில் சார்ந்த அந்த மாணவர்களுக்கு உண்டான கவுன்சிலிங் வந்து July 4ஆம் தேதி நடக்குது. இது ஃபஸ்ட்லேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் July 5ஆம் தேதி ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டேட்ஸு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத தொடர்ச்சி அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. வாங்க, அடுத்த விஷயங்கள் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழகத்தில் தற்போது 22 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. பெருந்துறையில் சாலை போக்குவரத்து தொழிலாளர்களின் வாரிசுகளுக்காக செயல்பட்டு வந்த மருத்துவக் கல்லூரியும் நிகழாண்டு முதல் அரசின் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர கரூரில் புதிதாக மருத்துவக் கல்லூரி ஒன்று இந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது. இதனால் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி பெருந்துறை கல்லூரியையும் சேர்த்து 3000 MBBS இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்தன. அவற்றில் 15% அகில இந்திய ஒதுக்கீடாக வழங்கப்பட்டது. மீதமுள்ளவை தமிழக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனிடையே நிகழாண்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் 100 இடங்களையும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் 100 இடங்களையும் அதிகரிக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் விண்ணப்பித்திருந்தது. இந்த புதிய கரூர் கல்லூரிக்கு 150 இடங்களை அளிக்குமாறும் கோரப்பட்டது. அவை அனைத்திற்கும் தற்போது ஒப்புதலும் கிடைத்துள்ளது. இதையடுத்து மொத்தமுள்ள 3350 இடங்களுக்கான கலந்தாய்வை நிகழாண்டில் மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் நடத்தப்பட உள்ளது. அதன்படி அதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு முக்கிய தேதிகள் குறித்த விவரங்கள் சென்ற வியாழக்கிழமையே வழங்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், 2 வெப்சைட்டில் வந்து அந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை நீங்கள் வந்து பதிவு அதை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். www.tnhealth.org அப்படின்ற இணையதளத்திலையும், இப்போ டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற அந்த 2 இணையதளத்திலையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சிக்க முடியும் உங்களுடைய அப்ளிகேஷனை. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். மேலும் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கு முக்கிய தகவல்களும் ஆன்லைனில் வெளியிடப்பட்டது. இதனிடையே இம்முறை ஆன்லைன் மூலமாகவே கலந்தாய்வு நடத்தப்படும் என்று செய்திகள் வெளியாயின. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இது சாத்தியமல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்ட அனைத்து செய்திகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.